பலூன் படத்தோட தயாரிப்பாளர் நந்தகுமார் இனிமேல் சினிமா துறைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விரக்தியில் இருக்காராம். இதை பற்றி சோசியல் மீடியாவில் பல தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. பலூன் படம் தயாரிப்பாளர் பெயர் நந்தகுமார். சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரை போஸ்டர் நந்தகுமார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சென்னை முழுக்க போஸ்டர் ஒட்டுறதுல இவரோட நிறுவனம் தான் நம்பர் ஒன்னு இருக்காங்க. இவர் 1950 இருந்தே போஸ்டர் ஒட்டுறதுல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது சிவாஜி எம்ஜிஆர் நடிகர் காலத்திலேருந்து போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் போஸ்டர் ஒட்டுற துறையில ஒரு பிரம்மாண்டமான முறையில் மேம்படுத்தியிருக்காரு. இவர் மெட்ராஸ் திரைப்படத்தின் மூலயமா சினிமாவில் அறிமுகமானார். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து இவர் பலூன் படத்தை தயாரிக்க தயாரிப்பாளராகவும் மாறியிருக்காரு. இப்படி தன்னோட சின்ன வயசை தொடங்கி போஸ்டர் தொழில் மூலமாக சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே படத்தோட தயாரிப்பில் போட்டிருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பல இடங்களில் புகழ்ந்தும் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு படத்தோட படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் வந்துடுவார். அந்தளவுக்கு சின்சியரான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தயாரிப்பாளர் நந்தகுமார் பலூன் படத்து மூலயமா நடிகர் ஜெய் கிட்ட படாத படுப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட நிப்பாட்டாமல் அவர் ஜென்மத்துக்கும் ஜெய் செஞ்ச விஷயத்த மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கோபமாக தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ஜெய், நடிகை அஞ்சலி இவங்களோட ஆடம்பர செலவால் தயாரிப்பாளர் நந்தகுமாருக்கு பணம் தேவையில்லாமல் வீணாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பலூன் ஷூட்டிங் அப்போ அஞ்சலி கிட்ட படத்தோட சீனை சொல்லும்போது அவங்களோட பேரை சொல்லி இயக்குனர் கூப்பிட்டுருக்காரு. உடனே ஜெய்க்கு பயங்கர கோபம் வந்து, நீங்க எப்படி அவங்கள பேரை சொல்லி கூப்பிடலாம், மேடம்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பலூன் படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானல் நடந்திருக்கு. நடிகர் ஜெய் அப்புறம் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு தரப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில் கொடைக்கானல் மலையில் பலூன் திரைப்படத்தை ஷூட்டிங்காக மொத்த படக்குழுவும் நடிகை அஞ்சலிக்காகவும் ஜெய்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் ஐயா அவங்க வராதால அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஆனால் ஜெய் அப்புறம் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே யார்கிட்டையுமே சொல்லாமல் கொடைக்கானல்ந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. இதனால பலூன் படக்குழு சேர்ந்தவங்க ரொம்ப வேதனை அடைஞ்சதாகவும் தயாரிப்பாளர் நந்தகுமார் தெரிவிச்சிருக்காரு. இது கூடவே பலூன் படத்துக்கான ப்ரொமோஷன் பணியில் தான் பங்கேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் ஜெய் தெரிவிச்சிருக்காராம். இந்த ஒரே ஒரு பலூன் திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கு தான் பெரும்பாடு பட்டதாகவும் இனி தயாரிப்பாளர் பணியை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவெடுத்துக்கிறதாகவும் நந்தகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஜெய்யும் அஞ்சலியும் வச்சு படத்தை ஒரு வழியாக முடிச்சாச்சு. எங்கேயும் இப்போதும் படத்துல ஜெய்க்கும் அஞ்சலிக்கும் காதல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருக்கு. பலூன் படத்தில் ஜெய் இயக்குனர் நடந்து கொண்டது மூலயமா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெட்டிசன்கள். இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர்கள் எல்லா பேரையும் குறித்து சர்ச்சையான பதிவுகளை போட்டு தொடர்ந்து வம்பித்துட்டு வர்றவங்க தான் நடிகர் ஸ்ரீ ரெட்டி. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயன் ஸ்டாலினை பத்தி ரொம்ப கொச்சான பதிவு ஒன்று வெளியிட்டு அதை பத்தி பிரஸ் மீட் அப்போ சொல்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதியை நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது, உதயநிதியை பத்தி தவறாக போடப்பட்ட பதிவு என் ட்விட்டர் கணக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரியும், உதயநிதி பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்யும் யாரோ என்ன அந்த வம்புல மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், தமிழகத்துக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ரீரெட்டி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.